அனைவருக்கும் வணக்கம். மிக சமீபத்தில் 2 தினங்களுக்கு முன்பாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மீண்டும் கொடூரமான முறையில் ஒரு சாதி ஆணவ படுகொலை நிகழ்ந்திருக்கிறது. கனகராஜ் என்கிற சாதி இந்து சமூகத்தை சார்ந்த இளைஞரை அவருடைய உடன் பிறந்த சகோதரனே சாதி வெறியின் காரணமாக வெட்டி படுகொலை செய்திருக்கிறார். காரணம், கனகராஜ் அதே மேட்டுப்பாளையத்தில் தூய்மை தொழிலாளராக பணியாற்றி கொண்டிருந்த அமுதா என்கிற ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு தொழிலாளியினுடைய மகளை திருமணம் செய்து கொண்டார் என்பதற்காக இந்த படுகொலை நடந்திருக்கிறது. கனகராஜனுடைய சாதி ஆணவ படுகொலையை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது. தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித் இயக்கங்களும் மனித உரிமை செயல்பாட்டாளர்களும் தங்களுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு கொடூரமான இந்த படுகொலையை ஆளும் கட்சியும் பிரதானமான எதிர்கட்சியும் கண்டிக்காமல் இருப்பது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இது போன்ற நடவடிக்கைகளை, கொடூரத்தை கண்டிப்பதன் மூலமாகத்தான் குற்றவாளிகளுக்கு பயத்தையும் அச்சத்தையும் பொது சமூகத்திலிருந்து அவர்களை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு நடைமுறையும் நம்மால் ஏற்படுத்த முடியும்.